श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दंपती जगदांपती ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्थदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयितु वः परमं रहस्यं संवाद एष शरणागतिमन्त्रसारः। ஸ்ரீரங்க கத்தியத்துக்கு மித கத்தியம் அப்படின்னு அழகா பெயர் வச்சிருக்கா. ஏன்னா பிருகத் கத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரணாகதி கத்தியத்துல இருக்கிற விஷயத்தையே ரொம்ப சுருக்கமா சாதிக்கிறார். உபாயம் உபேயம் அதை தானே சொல்லணும், அதை அழகா சொல்லிடுறார். முதல்ல உபேயத்தை முதல்ல சொல்லிட்டு உபாயத்தை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லி, அதே சமயம் அந்த சரணாகதிக்கான அங்கங்களை கூட விடாம சாதிக்கிறார். ஒரு விதத்துல பார்த்தோம்னா சரணாகதி கத்தியத்தில் கூட அப்படியெல்லாம் இல்லை, அதான் இந்த அங்கத்தை அவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்லல. விஸ்வாசபூர்வகம் பகவந்தம் நித்திய கிங்கரதாம் பிரார்த்தையே அப்படின்னு சொல்லி விஸ்வாசம் பிரார்த்தனா, அதுக்கு முன்னாடி கார்பண்யம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் அழகா. அப்போ சின்ன கத்தியத்திலையும் பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு என்பதாக பார்க்கிறோம். இப்போ ஒரு மூணு சூர்ணிகையில சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதற்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்லோகம், அதுக்கப்புறம் சில வசனங்கள் இதெல்லாம் இருக்கு. உபாயத்தை சொல்லியாச்சு, உபயத்தை சொல்லியாச்சு, மாத்தி சொல்லணும். இதுல முதல்ல உபயம் சொல்லியாச்சு, அப்புறம் உபாயம் சொல்லியாச்சு, சரணாகதிக்கான அங்கங்களை சொல்லி நான் சரணாகதி பண்றேன்னு சொல்லி முடிச்சாச்சு. இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சுருக்கமா தானே இப்ப சொல்லிட்டு இருக்க. இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, முன்னாடி சொன்ன விஷயத்தையே ஒரு ஐதிகாசிக கிரமத்துல சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம். உபாய உபயத்தையே அழகா ஒரு ஸ்லோகமா சொல்லலாமே, முன்னாடி கத்தியமா சொல்லியிருக்கார், இப்ப இதிகாசத்துல இதை பத்தி ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அந்த இதிகாச ஸ்லோகத்தையே எடுத்து அதையே தன்னுடைய ஸ்லோகமாக தான் அனுசந்தானம் பண்ணுகிற மாதிரியாக எம்பெருமானார் சாதிக்கிறார் அப்படின்னு. இப்ப அதே விஷயத்தையே ஸ்லோகமா சொன்னா அது ஒரு தனி ருச்சியா இருக்கு. அதனால அந்த ரீதியில இப்ப ரெண்டு ஸ்லோகம் நாம பார்க்க போறோம். தவானுபூதி சம்பூத பிரீதி காரித தாசதாம் தேகிமே கிருபையா நாத நஜானே கதிரன்யதா சர்வாவஸ்தோச்சிதாசேஷ சேஷதைக ரதிஸ்தவ பவேயம் புண்டரீகாக்ஷா மே வைவம் குருஷ்வமாம் அப்படின்னு ரெண்டு ஸ்லோகம். எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, சுக பிரதிபத்தியர்த்தம்ங்கிற தேசிகன் சுகமா தெரியணும். அந்த விஷயம் கத்தியத்துல சில சமயம் பிரிச்சு சொல்றதெல்லாம் கஷ்டமா இருக்கும், ஆனா அதே விஷயம்தான் இப்போ ரொம்ப சங்கிரகமாக ஒரு ஸ்லோகத்துல அழகா இருக்கு. இப்போ இதுல முதல் ஸ்லோகம் எடுப்போம். தவானுபூதி சம்பூத பிரீத்தி காரித தாசதாம் தேகிமே கிருப்பையா நாத ந ஜானே கதி மன்யதா அப்படின்னு இருக்கு. பகவானே, நாதனே, உன்னுடைய அனுபவத்தினாலே வரக்கூடிய, உன்னுடைய அனுபவத்தோடு கூடிய ஒரு பிரீதி, அந்த பிரீத்தினாலே எனக்கு தாஸ்ய கைங்கரியம் வரணும், அதை எனக்கு நீயே உன் கருணையாலே கொடுக்க வேண்டும், எனக்கு வேறு கதி எதுவுமே இல்லையே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சுருக்கமான ஸ்லோகம் தான், ஆனா நல்ல அழகான அர்த்தம் இருக்கு. இதுல முதல் வரியில ஸ்லோகத்தின் முதல் பாதி, தபா அனுபூதி சம்பூத பிரீத்திகாரித தாசதாம் தேகி, அப்புறம் தேகிங்கிறார். முதல்ல பலனை பிரார்த்திக்கிறார், பலனை பிரார்த்திச்சு உபாயத்தை சொல்றார். அப்படிதான் இருக்கு, உபாயத்தை சொல்லிட்டு உபாயத்தை சொல்ற மாதிரிதான் இருக்கு.
இங்க எதுக்காக உபாயத்தை சொல்றன்னா, உபாயம்னு சொன்னாலே என்ன பலனுக்கான உபாயம் அப்படிங்கறது சேர்த்துதான் சொல்லணும். அது இல்லாம உபாயங்கிறது வராது. நான் இந்த பலனுக்காக இந்த உபாயம் செய்கிறேன் அப்படிதான் வரும். சங்கல்பத்தெல்லாம் கூட நான் இந்த பலனுக்காக இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படிதான் சங்கல்பமே. நித்திய கர்மாவுக்கு வேணா சில சமயம் பலன் இருக்காது. இப்ப சந்தியா வந்ததுக்கெல்லாம் பலன் கிடையாது. பிராத சந்தியா உபாசிஷேன் சங்கல்பம், அவ்வளவுதான். ஆனால் மற்ற கர்மங்களுக்கெல்லாம் இந்த பலனுக்காக, நித்திய கர்மா தவிர மற்றதுக்கெல்லாம் இந்த பலனுக்காக இந்த கர்ம அனுஷ்டானம் பண்றேன் அப்படிதான் வரும். அதனால இப்ப பலனை முதல்ல சொன்னா கூட அதுவும் உபாயத்தெல்லாம் சேர்த்தி. ஏன்னா என்ன பலனுக்கான உபாயம் அப்படிங்கிறது வரணும் முடியும். சரணாகதி பண்றவா கூட எதுக்காக சரணாகதி அப்படின்னு ஒண்ணு சொல்லணும் முடியும். அது இல்லாம வெறும் சரணாகதி பண்ண முடியாதே. அதனால தவ, அதாவது எம்பெருமானை பத்தி கூட்டு முதல்ல நாதன்னு கூப்பிடுறார். நாத எம்பெருமானே நாதனே தவ அனுபூதி சம்பவத்த பிரீத்திகாரித்த. உன்னுடைய அனுபூத்தினா உன்னுடைய அனுபவம், உன்ன நான் அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தினாலே நல்ல பிரீத்தி வரணும். அந்த பிரீத்தினாலே தாசத்துவம் வரணும். தாசத்துவம்னா தாச கைங்கரியம் அப்படின்னு அர்த்தம். அந்த தாசத்துவத்தை தேகி நீ கொடுக்கணும், நான் சம்பாதிச்சுக்க மாட்டேன், நீ கொடுக்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிற. தவ அனுபூதி சம்பூத பிரீத்தி காரித தாசதாம் அப்படின்னு. உன்னுடைய அனுபவத்தினாலே வரக்கூடிய பிரீத்தினாலே விளையக்கூடிய தாச கைங்கரியத்தை தேகி எனக்கு கொடு. நீம் தாசதாம் அப்படின்னா தாசத்தன்மைன்னு அர்த்தம் இல்லை, தாச கைங்கரியம்னு அர்த்தம். ஏன்னா தாச தன்மையை குடுன்னு பெருமாள்கிட்ட கேட்க வேண்டாம். தாச தன்மை தான் எப்பவுமே இருக்கேன். நம்மளாம் எல்லாருமே எம்பெருமானுக்கு தாசர்கள் தானே. அது புதுசா உண்டாக்க வேண்டியது இல்லை, அனாதிகாலமாகவே தாசர்கள் தான். அதை நம்ம புரிஞ்சுக்காம இருக்கோம். அதை புரிஞ்சுக்கும்படி குடு அப்படின்னு இப்ப கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முதல்லயே தவானுபூத்தின்னு ஆரம்பிச்சிருக்காரு. உன்னுடைய அனுபவத்தை குடுன்னு சொல்லச்சியே நம்ம முன்னாடி பார்த்தோமோ இல்லையோ. பகவத் அனுபவம் அப்படின்னா ஆத்மா எம்பெருமானுக்கு தாசன்கிற அனுபவத்தோடு கூடிய பகவத் அனுபவம் தான் பகவத் அனுபவம். அதனால அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடு. அந்த அனுபவத்தினாலே வரக்கூடிய பிரீத்தினாலே விளைந்த தாச கைங்கரியத்தை எனக்கு கொடு அப்படின்னா தாசத்துவம் அப்படின்னா தாச கைங்கரியம்னு அர்த்தமாகும். அந்த கைங்கரியத்தை எனக்கு கொடு. தேகி எனக்கு கொடு, மே எனக்கு. எனக்குன்னா உனக்கு எதுக்கு கொடுக்கணும்னா எனக்கு அப்படின்னா உன் கைங்கரியத்தையே எதிர்பார்த்து நிக்கிற எனக்கு, அதை உன்னுடைய கருணையே எதிர்பார்த்து நிக்கிற எனக்கு அப்படின்னு அனன்ய உபாயத்துவம் அனன்ய பிரயோஜனத்துவம் இது ரெண்டும் சேர்த்து இந்த மேங்கத்துக்கு வச்சுக்கணும். எனக்கு கொடுப்பா, நான் வேற எந்த பலனும் கேட்க போறதில்லை, வேற யார்ட்டையும் போய் கேட்க போறதில்லை. இந்த பலன் தான் உங்ககிட்ட தான் கேட்பேன். அப்படிப்பட்ட எனக்கு நாராயணனே நமக்கே பரிதருவாங்காமல் நீ பலன் கொடுக்க வேண்டாமா? தேஹிமே கிருபையா நாத, இந்த ரெண்டு சப்தம் தான் இங்க ரொம்ப முக்கியம். கிருபையா உன்னுடைய கருணையினாலே குடு. நான் ஏதோ ஒரு உபாயம் பண்ண இந்த உபாயத்தினாலே நீ குடு அப்படின்னு நான் கேட்கல. அவன் ஒரு உபாயமும் பண்ணல, உன்னுடைய கருணையை நம்பி இருக்கேன், உன்னுடைய கருணையினாலே குடு அப்படின்னு கேட்கிறோம். இதுதான் சரணாகதியில முக்கியம். உபாயத்தை பண்ண முடியாமல் ஆகிஞ்சன்யத்தோடு கூட இருக்கக்கூடியவன் எம்பெருமானியே உபாயமாக பற்றுவதுதான் சரணாகதி. அதனால எம்பெருமானுடைய கருணையை தானே இவன் நம்புறான். அதனால தேகிமே கிருப்பையா எனக்கு கருணையினாலே குடு. ரெண்டாவது விஷயம் நாத அப்படின்னு எம்பெருமானை கூப்பிடுற. நாதனா சுவாமின்னு அர்த்தம், எனக்கு சுவாமியே அப்படின்னு. அதனால நீ எனக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, நாத அப்படின்னா நாதிக்கப்படுவன், நாதித்தல்னா பிரார்த்தித்தல். யார நம்ம ஒரு விஷயத்துக்காக போய் பிரார்த்திக்கணுமோ அவன் பிரார்த்திக்கிறோமோ அவன் நமக்கு நாதன், பிரார்த்திக்கப்படுபவனுக்கு நாதன் பேர். அதனால நாத அப்படின்னா பிரார்த்திக்கப்படுபவனே அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட தானப்பா நான் பிரார்த்திக்கிறேன். நான் நூத்தட்டு இல்லையே. நாத்தாங்கிறதுக்கு இப்ப ரெண்டு அர்த்தம், சுவாமி அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்ப சுவாமியான நீ தானே இந்த தாசனான எனக்கு கொடுக்கணும் தாசிய கைங்கரியத்தை. அதாவது தாசதான் தேகின்னு சொல்லிருக்க, தாச கைங்கரியத்தை கொடுக்கணும் அப்படின்னா யார் கொடுக்கணும்னா சுவாமி தானே கொடுக்கணும். சுவாமி தானே வேலைக்காரனுக்கு கைங்கரியத்தை கொடுக்கணும், அதனாலே கொடுன்னு அர்த்தம். ரெண்டாவது நாதானா பிரார்த்திக்கப்படுபோன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை எடுத்தோம்னா நான் பிரார்த்தித்து நிக்கிறேனே எனக்கு குடு அப்படின்னும் போது சரணாகதிங்கிற அர்த்தமும் கிடைக்கிறது. ஏன்னா பிரார்த்தனாங்கிறது இருக்கு, தேகி அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு இல்லையோ. அதனால பிரார்த்திக்கப்படுவோ நான் நீ எனக்கு கொடுக்கணும்
அப்புறம் ஜானே கதிமன்யதா, அடுத்த விஷயம் முக்கியமாக உன்னை தவிர அந்யதா வேறு கதி எனக்கு தெரியவில்லை அப்படின்னு. நான் சரணாகதி பண்ணி உன்னுடைய கருணையினாலே பலன் பெறுவதைத் தவிர வேறு வழி எனக்கு எதுவுமே தெரியலையே. வேற வழி, வேற வேற யாருக்கிட்ட போவேன்? வேற ரட்சகனும் யாரும் கிடையாது, வேற உபாயமும் எதுவும் கிடையாது, பக்திக்கெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. அதனால அந்யதா கதிம் நஜானே, வேற வழி எனக்கு தெரியலப்பா, உன்கிட்ட தான் உன்னுடைய கருணையை தான் நம்பியிருக்கேன், நீ தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். என்னடா இதுக்கு வேற ஒரு அர்த்தமும் சொல்லலாம், நீ கொடுக்கலைன்னா எனக்கு வேற கதி கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உன்னை நான் நம்பிட்டேன். அப்போ அந்யதா நீ பலன் கொடுக்கலைன்னா நஜானே கதி, வேற கதி எனக்கு கிடையாது, அப்படியே நிற்க வேண்டியதுதான் அப்படின்னு தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை தான், அதாவது அனன்ய கதித்துவம் அப்படின்னு பெயர். அந்த அனன்ய கதித்துவத்தை சொல்றதாக நஜானே கதி மன்யதா அப்படின்றது. தவானுபூதி சம்பூத பிரீத்திகாரித தாசதாம் தேகி மே கிருபையா நாத நஜானே கதி மன்யதா. அடுத்த ஸ்லோகம், சர்வாவஸ்தோசிதாசேஷ சர்வாவஸ்தோசிதாசேஷ சேஷதைகரதிஸ்தவ பவேயம் புண்டரீகாக்ஷ த்வமேவ ஏவம் குருஷ்வ மாம். புண்டரீகாக்ஷனி, சர்வாவஸ்தோசித எல்லா நிலையிலும் ஏற்றதான அசேஷ சேஷதைகரதிஹி, மொத்தமான உனக்கே சேஷத்துவம் அப்படிங்கிறத ஒரு ஒரு சந்தோஷம், அதையே சொரூபமாக கொண்டவனாக பவேயம் நான் ஆக கடவேன். தவ உனக்குங்கிறத முன்னாடி வச்சுக்கணும், உனக்கு கைங்கரியம் பண்றது சந்தோஷமாக உரையலாக ஆகக்கணும். சுமேவ ஏவம் குருஷ்மம், நீ தான் என்ன அப்படி ஆக்கணும், உன் கைங்கரியத்திலேயே நான் ஈடுபடும்படியாக நீயே என்னை ஆக்கிக் கொள்ள வேணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல புண்டரீகாக்ஷன் பெருமாளை கூப்பிடுறார், போன ஸ்லோகத்துல நாத அப்படின்னு கூப்பிடுறார். இப்போ முன் ஸ்லோகத்துல என்ன தாஸ்ய கைங்கரியத்துக்கு உடைய தாஸ்ய கைங்கரியத்தை எனக்கு கொடுன்னு பிரார்த்தித்த. இப்ப இதுல என்ன கேட்டானா, முன் ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ற. அதே விஷயம்தான், ஆனால் முன்னாடி தவானுபூதி சம்பூத பிரீத்திகாரித தாசதாம் அப்படிங்கச்ச ஒரு மூணு விஷயம் இருக்கு. பகவத் அனுபவம்னு ஒண்ணு இருக்கு, இந்த அனுபவமே அத்தியந்த பிரீத்தி ஆகும்னு ஒண்ணு இருக்கு. இந்த அத்தியந்த பிரீத்தி உள்ளடங்காமல் வெளிக்கிளம்பி கைங்கரியமா வரும் அப்படின்னு இருக்கு. மூணு விதம் இருக்கு அங்க. இதுல பிரீத்திங்கிற அம்சம் ரொம்ப முக்கியம், ஏன்னா பிரீத்தினாலே நம்ம பண்ற கைங்கரியம் அங்க ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே கடமையினாலே பண்ற கைங்கரியம் இல்ல, பிரீத்தினாலே பண்ற கைங்கரியம் அது. அந்த பிரீத்திங்கிற அம்சத்தை தான் இப்போ விஸ்தாரமா இந்த ஸ்லோகத்தை சொல்றாராம். சர்வாவஸ்தோசித அசேஷ சேஷதைக ரதிஹி அப்படின்னு, உனக்கு சேஷத்துவம், உனக்கு சேஷனா நான் இருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு ரதி, எனக்கு அதுதான் எனக்கு போக்கியம்னு அர்த்தம். அதையே போக்கியமாக கொண்டவன் சர்வாவஸ்தோசித, இதுல ரெண்டு இருக்கு. சர்வாவஸ்தோசிதன் எல்லா அவஸ்தையிலையும், அதாவது உன்னுடைய எந்த நிலையில ஆனாலும் அதுல நான் ஒண்ணு தாசனா இருக்கணும். அஸ்தேஷ சேஷதைக அப்படின்னு. அப்போ அது மாத்திரமில்லாமல் எல்லா அவஸ்தையும் மாத்திரமில்லாமல் எல்லா விதமான சேஷத்துவம் எனக்கு பரம போக்கியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ரதிகி, அதையே அந்த அந்த போக்கியத்தையே ஒரே சுரூபமாக உடையவனாக பவேயம் நான் ஆகக்கடவேன் அப்படின்னு அர்த்தம். தவ உனக்கு எல்லா அவஸ்தையிலையும் ஏற்ற சகல விதமான கைங்கரியத்துக்கும் பரம போக்கியமாக, கைங்கரியத்தை சகல விதமான சேஷத்துவத்தை ஒரே சந்தோஷமாக போக்கியமாக பெற்றவனாக நான் ஆகக்கடவே. புண்டரீகாட்சா அப்படின்னு இங்க எதுக்காக சொல்ற, நீ கட்டாட்சம் பண்ணணுங்கிறதுக்காக. எம்பெருவானுடைய கட்டாட்சமானது தாமரை பூ போலே இருக்கு அப்படின்னு நான் ஆச்சியார் சொல்றாரு இல்லையா, செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் வழியாகோ அப்படின்னு. அந்த மாதிரியாக கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே அப்படின்னு சொல்ற மாதிரியாக, அந்த மாதிரியான ஒரு கட்டாட்சம் நீ எனக்கு பண்ணணும். ஏன்னா எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால்தான் இந்த பலன்கிறது கிடைக்கணும். இங்க என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டான்னா, புண்டரீகாட்சனே உன்னுடைய கட்டாட்சத்துல தானே எனக்கு இவ்வளவும் வந்திருக்கு,
நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன்னுடைய கடாட்சம் தானே. ஜாயமான கடாட்சம் அப்படிங்கிறது நீ தானே பண்ணியிருக்க. குழந்தை பிறக்கும் போதே எம்பெருமான் கடாட்சம் பண்ணிடுறான், அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணும்போது ஒரு கடாட்சம் பண்றான், அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு கடாட்சம் பண்றான், அதுக்கப்புறம் மோட்சம் கொடுக்கும்போது ஒரு கடாட்சம் பண்றான். இத்தனை எல்லாம் இருக்கும் இல்லையோ, எல்லாமே கிருபா கடாட்சமா இருக்கிறபடினால அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்ப புண்டரீகாக்ஷா அப்படிங்கிற தாமரை பூ போன்ற திருக்கங்களை உடையவனே அப்படின்னு. இதனால என்ன ஆச்சுன்னா மகாபாரதத்தில் சொன்னதெல்லாம் இப்ப ஞாபகம் வச்சுக்கணுங்கிற. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனா சாத்விக சது விஜயா அப்படின்னு முதல்ல கடாட்சம் பண்ணிடுறான் எம்பெருமான். இன்னைக்கும் கடாட்சம் பண்றான், நாளைக்கும் மோட்சம் கொடுக்கச்சே கடாட்சம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். புண்டரீகாட்சங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், புண்டரீகம் பரந்தாம அப்படின்னு ஒரு வசனம் எடுத்திருக்காரு. அதாவது ஸ்ரீவிகண்ட லோகத்துக்கே புண்டரீகன் பெயரான், அது கிட்டத்தட்ட புண்டரீக வடிவில் இருக்கும்போது இருக்குது, அந்த லோகத்துக்கே புண்டரீகன் பெயர். அப்போ அதுல எம்பெருமான் எப்பவுமே வாசம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னால பரமபத வாசியா எம்பெருமான் இருக்கிறபடினாலே புண்டரீகாட்சா அப்படின்ட்டு அந்த அர்த்தமும் இங்க பொருந்தும். ஏன்னா ஸ்ரீவைகுண்ட நிலையனே நான் உனக்கு கைங்கரியம் பண்றவனாக ஆக கடவேன் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன ஆனாலும் நாம கைங்கரியம் பண்றது கடைசி கைங்கரியம்ங்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகம்தான், மோட்சத்துல போய் எம்பெருமானுக்கு தான், வைகுண்ட நிலையனான எம்பெருமானுக்கு தான் நம்ம கைங்கரியம் பண்ணணும், அவர் தான் பிராப்தியம். அதனால இந்த பலனை சொல்லச்ச புண்டரீகாட்சான ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பிரார்த்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இந்த அர்த்தமும் இங்க பொருந்தும். பவேயம் புண்டரீகாட்சா, அதுக்கப்புறம் சுமேவ ஏவம் குருஷ்வமாம். சரி, அப்படியானால் நீ அப்படி கைங்கரியம் உள்ளதான் நீயே பண்ணிக்கோயே கேட்டான், நானா பண்றது எங்க, நீ ஏன் என்ன பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற. ஏவம் இப்படியாக மாம் என்னை துவமேவ குருஷ்வ, நீயே ஆக்கிக் கொள்ள வேணும், உன்னுடைய கைங்கரியமே பரம போக்கியமாக நினைத்து ஆனந்தப்படுபவனாக என்னை நீரே ஆக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் கிட்ட. ஏன் அப்படின்னு கேட்டா, என்னாலலாம் ஆக்க முடியாது, வேற யாராலையும் ஆக்க முடியாது, உன்னாலதான் ஆக்க முடியும். ஏன்னா துவம் நீ சர்வஜா சர்வசக்தி பரமகாருணிகா அப்படின்னு இருக்கக்கூடியவன் நீ, அதனால உன்னாலதான் இது முடியும். பவேயம் புண்டரீகாட்சா துவமேவ ஏவம் குருஷ்வமாம், ஏவம் இப்படியாக துவமேவ நீயே மாம் என்னை குருஷ்வ செய்துவிடு, செய்து கொள் அப்படின்னு அர்த்தம். சர்வா வஸ்தோச்சிதாசேஷ சேஷத்தை கரதிஸ்தவ பவேயம் புண்டரீகாட்சா துவமே வைவம் குருஷ்வமாம். இங்கெல்லாம் இந்த பதங்கள்லாம் சிலதெல்லாம் அழகா இருக்கும். போன ஸ்லோகத்துல தேஹி அப்படின்னு கேட்டார், குடுன்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல குருஷ்வ அப்படின்னா ஆக்கி கொள் அப்படின்னு அர்த்தம். இந்த பதத்தெல்லாம் நிறைய சுவாரஸ்யம் இருக்கு. அதாவது எனக்கு இந்த தாசத்துவத்தை நீ கொடுக்க வேணும் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்ன, இப்போ நீ ஆக்கி கொள்ள வேணும் அப்படிங்கிற, ஆக்கி கொள்ள வேணும் பெருமாள் சொல்லும் போது என்ன கேட்டா, என்னை தாசனாக ஆக்கி கொள்ள வேணும். அதாவது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன கேட்டா, நான் தாசனாக ஆக வேண்டும், என்னை தாசனாக ஆக்கு அப்படிங்கிற முதல்ல, ரெண்டாவதுல என்னை தாசனாக ஆக்கி கொள் இருக்கு. ஆக்குங்கிறதுக்கும் ஆக்கி கொள்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இது சம்ஸ்கிருதத்துல பரஸ்மை பதம் ஆத்தனை பதம் அப்படின்னு சொல்லுவா. ஆக்கிக்கொள் அப்படின்னா என்னை அப்படி ஆக்குனதுனுடைய பலன் உனக்கு தான் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்ற உதாரணம் எப்பவுமே என்னன்னு கேட்டேன், தலிகை செய்கிறான் தலிகை செய்து கொள்கிறான், இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தலிகை செய்கிறான்னா பொதுவா தலிகை செய்கிறான் அர்த்தம், யார் வேணா சாப்பிடலாம். தலிகை செய்து கொள்கிறான் அப்படின்னா அவன் தனக்கு தனியே செஞ்சுக்கிறான் அப்படின்னு அர்த்தம், வேற யாருக்கும் இல்ல தானே சாப்பிட போறான் அர்த்தம். அந்த மாதிரி என்னை உனக்கு தாசனாக ஆக்குங்கல்ல, என்னை தாசனாக ஆக்கிக்கொள் அப்படின்னா உனக்கு தான் பலன், என்னை தாசனாக ஆக்கிண்டா உனக்கு பலன் உண்டு அப்படின்னு. எம்பெருமானே பிரதான பலி, நமக்கு கிடைக்கிற பலன்லாம் ஒண்ணும் கிடையாது, எம்பெருமான் தான் இதுல பிரதான பலத்தை உடையவன், பிரதான பலத்துக்கு உரியவன். அந்த எம்பெருமானுடைய பிரீத்திக்காக தான் நாம கைங்கரியம் பண்றதெல்லாம், பகவத் பிரீத்தி அர்த்தம் அப்படிதான் நாம கைங்கரியம் பண்றதெல்லாம். சீவிகண்ட லோகத்திலயும் அப்படிதான், அதை காண்பிப்பதற்காக இங்க குருஷ்வ நீயே என்ன ஆக்கிக்கொள் அப்படின்னு. துவமேவ ஏவம் குருஷ்வ மாம், நீயே என்னை இப்படி ஆக்கிக்கொள். மாம் அப்படின்னா முன்னாடி சொன்னதெல்லாம் வச்சுக்கணும், ஆக்கிஞ்சன்யம் அனநகதித்வம் உன்னை பிரார்த்திப்பவன் இதெல்லாத்தோடையும் இருக்கக்கூடிய என்னை நீயே இப்படி ஆக்கிக்கொள். துவம் துவம்னா நீனா சர்வஜா சர்வசக்தி பரமகாருணிகான்னு எல்லாம் இங்க வச்சுக்கணும். நான் வேற யார்கிட்டையும் கேட்கலையே,
சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் எல்லாம் இருக்கக்கூடிய உன்கிட்ட தானே கேட்கிறேன், அதனால நீ என்ன இப்படி பண்ண வேண்டும். சர்வா வஸ்தோச்சிதாசேஷா சர்வா வஸ்தோச்சிதாசேஷ சேஷரைகரதிஸ்தவ அவேயம் புண்டரீகாட்ச துமேவ ஏவம் குருஷ்வமாம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பத்தியம், ஏவம் பூத தத்துவ யாத்தாத்மியாவபோத தரஹித சாதி ஏதுச்சாரண மாத்திராவலம்பன உச்சியமான பரமார்த்த நிஷ்டம் மே மன தமேவ அத்தெய்வ காரயா. இப்படியாக ஆச்சரிய மகா சரணாகதி பண்ருக்க. ஆனா கூட ஒரு சந்தேகம் வரும், இவர் உண்மையிலேயே நல்ல எண்ணத்தோட சரணாகதி பண்றாரா இல்ல விரும்ப வாயால சொல்லிட்டு இருக்கா? பொதுவாக ஒரு கதி ஒண்ணு விட்டா எனக்கு வேற கதி இல்ல, நீ தான் காப்பாத்தணும் சொன்னா வச்சுக்கோங்களேன். அவ ஹார்தமா சொல்றாளா இல்ல வாக்குனால சொல்றாளா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. மனசுனால உண்மையிலேயே சொல்றாளா இல்ல வாயால சொல்லி வைப்போம், சொல்லி வச்சாதான் இவர் காரியம் செய்வார், என்ன பண்றது, இல்லாட்டா நமக்கு ஒண்ணும் ஹெல்ப் பண்ண மாட்டார். அதனால அவர்கிட்ட போய் நம்ம இப்படிதான் சொல்லணும், உன் விட்டா கதி கிடையாது நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாதான் அவர் ஏதாவது செய்வார். அதனால அப்படி சொல்லி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக சில பேர் சொல்லி வைப்பான். அந்த மாதிரியான வார்த்தையா இது? இப்ப பாஷ்யகாரர் சொன்ன வார்த்தையெல்லாம் இருக்கே, இது எந்த மாதிரியான வார்த்தை அப்படிங்கிறத ஒரு சந்தேகம் வந்துடும். அதுக்காக இப்ப சொல்றேன், எனக்கு நான் வார்த்தை சொல்றேனே இந்த வார்த்தை சத்தியமாக என் மனசுல அப்படியே இருக்கும்படி நீயே என்ன பண்ணு அப்படிங்கிற. நான் ஏதோ மனசுல இல்லாம வாக்கால சொன்னேன் அப்படிங்கிறது இல்ல, நான் வாக்கால என்ன சொன்னேனோ அது அப்படியே என் மனசுலயும் இருக்கணும், அந்த பாவம் என் மனசுல வரணும், இருக்கும்படி நீ என நீ என்னை பண்ணிவிடு அப்படின்ற. இதுவும் ஒரு அழகான ஒரு விஷயம். அதாவது ஸ்லோகம் பண்ணும் போதெல்லாம் ஆளவந்தார் ஸ்தோத்திரம் இருக்கும் இல்லையோ, அதுல அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு கடைசியில, அரிச்சன்னப்பேவம் எதிபுன ரிதீச்சன்னிவரஜ்தமச்சன்னச்சத்வஸ்துதிவச்சன பங்கீம் அரச்சயம் ததாபி இத்தம் பூதம் வச்சனம் அவலம்பியாபி கிருபையா துவமேவ ஏவம் பூதம் தரணிதர மே சிக்ஷய மனஹா அப்படின்னு ஸ்லோகம். ஆளவந்தார் ஸ்தோத்திரம் ஆச்சரியமான ஸ்தோத்திரம் ஆளவந்தார் அருளி செய்தார். அதுல கடைசியில சொல்றார், எனக்கு என்னமோ அத்தனை ஆசை கட்டுக்கடங்காத ஆசை ஸ்தோத்திரம் அப்படி வருது அதெல்லாம் கிடையாது, ஏதோ ஆசைப்பட்ட மாதிரி ஸ்தோத்திரம் பண்றேன். அனிச்சன்னப்பேவம் இது புனக இது இச்சன்னிவ, எல்லாரும் ஆசைப்பட்டு பண்றோம் இல்லையோ அந்த மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு நானும் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதானே தவிர்த்த, நான் இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரிலாம் அத்தனை ஆசையெல்லாம் இருக்குன்னு எனக்கு நினைச்சிடாது. ரஜஸ்தமச்சன்ன சத்ம ஸ்துதி வச்சன பங்கி மரச்சையும், ஏதோ ரஜசு தமசு எல்லாம் சேர்ந்து ஒரு சத்துவம் மாத்திரம் தான் இருக்குன்னு இல்ல, எல்லாம் சேர்த்து வச்சு ஸ்லோகம் பண்ணியிருக்கேன் நான். ததாபி ஆனால் நீ என்ன பண்ணுன்னு கேட்டா, இத்தம் பூதம் வச்சனம் அவலம்பியாபி கிருபையா, ஏதோ இப்படியானா சொல்றானே அப்படின்னு அதை வச்சுண்டு, அதான் உனக்கு தெரியும் நான் வந்து மனசுல ஹார்தமாக உள்ள அன்போட கூட நான் சொல்றேனா இல்ல வெறும் வாய் வார்த்தைக்கு சொல்றேனா அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஆனா நீ என்ன பண்ணணும் கேட்டா, இவன் உள்ளன்போட சொன்னாதான் நாம இவனை ஏத்துக்கணும், இல்லாட்ட இவனை ஏத்துக்கூட அப்படி விடக்கூடாது, ஏதோ வாய் வார்த்தைக்கு இதே ஆனா சொல்றானே அப்படிங்கிறதுக்காக என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மனசையும் அதுக்கேத்த மாதிரி நீ ஆக்கணும், நான் வாக்குல என்ன சொல்றேனோ அந்த பாவத்தை என் மனசுல நீயே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க. தரணி தரமே சிக்ஷய மனஹா, என்னுடைய மனசை சிக்ஷணம் பண்ணு நீ கிருபையா கருணையினாலே. நான் வாக்கல சொல்றேன்னு சில பேர் வாக்காளர் நிறைய சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ பெருமாள் சேவிக்காம இருக்கவே முடியல, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பெருமாள் சேவிக்காம இருக்க, நான் எப்படி இருப்பேன் தெரியவே இல்லையே அப்படி எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சொல்றதுல என்ன ஒரு குணம் இருக்குன்னு கேட்டா, அப்படி சொல்லி 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 கடைசியில பெருமாளே அந்த மனசை அப்படி ஆக்கிடுவார் போல இருக்கு. முதல்ல சொல்லச்ச ஒரு அதிகப்படியா சொல்ற மாதிரிதான் இருக்கு, என்னால் இப்படி இல்லாம இருக்க முடியும், என்னால பாராயணம் பண்ணாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இது அதிகப்படியான வார்த்தையா இருந்தா கூட பெருமாள் அந்த மாதிரி மனசை கொடுத்துருவார், அதுவும் ஒரு பலன் இருக்கும் பொழுது. அனுகிருத்திய பூர்வம் சோ ரங்கணிதே வினய டம்பதோ புஷ்மாது அப்படிங்கிற பட்டர், நீ ஸ்லோகம் பண்ணீரே அப்படின்னு கேட்டா, வெறுமை எல்லாரும் பண்ணா நானும் பண்ணேன் அவ்வளவுதான், நீ ரொம்ப வினயத்தோட இருக்கீரே அப்படின்னு கேட்டா, நான் வினயத்தோட இருக்கேன்னா என்ன தனியா, எல்லாரும் வினயத்தோட இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன், நானும் வினய டம்பம் அப்படின்னு ஒரு டம்பம், நானும் வினயத்தோட இருக்கிறதா காணிச்சின் இருக்கேன் அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஸ்தோத்திரம் பண்றா எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த சொல்றா போல ஆச்சாரியெல்லாம்.
ஏன்னா ஹர்தமா ஸ்தோத்திரம் பண்றேன் நான் அப்படின்னா அது இருக்கும்னு தெரியலையே எனக்கு. நான் ஏதோ வாயால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கேட்டோம்னா மனசு அப்படி இருக்கும். தொண்டரிப்படி ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிவி என்று வெளியே போய் என்னுள்ளே நான் விளவர சிரித்திட்டேனே அப்படின்னு. நான் வெளியில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேனே தவிர உள்ளுக்குள்ள வேஷம் போட்டுருக்கேன். நான் மனசுல என் மனசிலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, ஒன்றும் கிடையாது எனக்கு. நான் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அது உனக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வெளியில் இருப்பாள் என்னுடைய வேஷத்தை மாத்திரம்தான் பார்த்துட்டு இருக்கேன். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவார் உணர்வொன்றில்லாம், கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டும். நான் வெளியில பார்த்தா வேஷம் போட்டுட்டு இருக்கேன், நான் ஏதோ ரொம்ப என் பகவத் கைங்கரியத்துக்கே வந்தவன் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது உனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறார். அங்க இதெல்லாம் இருக்கட்டும், சுவாமி நம்மாழ்வார் தானே நமக்கெல்லாம் மூல புருஷர், அவர் தானே ஆச்சரியமாக பாடல்கள் பாட்டி காமிச்சார். திருவருத்தத்திலே சுவாமி நம்மாழ்வார் அழகா சொல்ற, மைப்படிவேணியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரே, மெய்ப்படியால் உன் திருவடி சூடும் தகமையினார், எப்படி ஊராமிலைக்க குருட்டாம் இலைக்குமென்னும் அப்படியே யானும் சொன்னேன் அடியேன் மற்றியாதென்பனே. எப்படி ஊராமிலைக்கு நான் எப்படி சொன்னேன் தெரியுமா அப்படின்னா, ஊராம் இலைக்க குருட்டாம் இலைக்கு வேண்டும் அப்படின்னு, மாடு ஒண்ணு கத்தினா இன்னொரு மாடு கத்தும், அந்த மாதிரிதான் நான் சொன்னேன். உன்னை உன்னுடைய பெருமைகளை சொல்லுவதற்கான யோகியதை எனக்கு கிடையாது. யாருன்னா வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடி சூடும் தகமை. நான் நித்தியசூரிகள் சொல்லுவான், நல்ல பரம வைதிகர்களா இருக்கக்கூடியவர்கள் வேத மந்திரங்களை சொல்லி தத்விஷ்ணோ பரமம் பதம் இப்படி எல்லாம் சொல்லி வேத மந்திரங்களை சொல்லி யாகம் செய்வார்கள், வேத மந்திரங்களை சொல்லி எம்பெருமானுக்கு திருவாராதம் செய்வார்கள். நீர் என்ன பண்ணீர் கேட்டா, எப்படி ஊராம் இழைக்க குருட்டாம் இழைக்கும் என்னும், மாடு மேய்ச்சிண்டு மாடு மேய்ச்சிட்டு வருவான் கிராமத்துல, நூத்து கணக்குல மாடு இருக்கும், மாடு மேய்க்கிறவனும் தந்திருப்பான், அவன் தான் எல்லா மாத்தையும் ஓட்டின்னு போவான். சாயங்காலம் மாடெல்லாம் திரும்பி வரும்போது தங்க ஆத்துக்கு கிட்ட வரும்போது அது கத்தும், மாடு மானு கத்தும். மாடு திரும்பி வரும்போது நிறைய மாடுகள் வரும், எல்லாமே மானு கத்தும், அது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். அப்ப அதுல ஒரு குருட்டு மாடு ஒண்ணு இருந்துதான், அது எங்க போறது எங்க வருது எதுவுமே தெரியாது. இந்த மாடு எதுக்கு கத்துறது, த இடம் வந்துருத்தோன்னு கத்துறது அதுவும் தெரியாது. ஆனா கூட அது கத்தித்தனா இதுவும் கத்தும் கூட. ஊர் மாடு கத்தித்தினா குருட்டு மாடு இருக்குள்ள அதுவும் தானும் கத்தும். அந்த மாதிரி அப்படியே யானும் சொன்னேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா, வேதம் தெரிஞ்சவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, வைதிகர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, இங்க இருக்கவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, சரி நம்மளும் தான் ஏதோ பண்ணுவோமே, நம்மளும் வெறுமை இருப்பானே அப்படிங்கிறதுக்காக நானும் சொன்னேன் அவளிதான், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னா. யாதானுமோர் ஆக்கையில் புக்கு அங்கு ஆப்புண்டும் ஆப்ப வேண்டும், மூதாவியல் தடுமாறும் உயிர் முன்னமே, அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனேன். அடுத்த பாட்டு எல்லாம் அழகான பாசுரங்கள்ல, மைப்படிமேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரே, மெய்ப்படியால் உன் திருவடி சூடும் தகைமையினார், எப்படி ஊராம் இழைக்க குருட்டாம் இழைக்கும் என்னும் அப்பிடையானும் சொன்னேன் அடியேன் மற்றியாதென்பனே. இதுல வேற என்னப்பா இருக்கு, எல்லாரும் சொல்றாளே நான் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்லிட்டேன். வேற யார் வேணும் நமக்கு, முதல் புருஷர் முதல் ஆச்சாரியன் அவரே அப்படி சொல்லியிருக்க. வெள்ளம் எதுக்கா அப்படி சொல்றா, நம்மாழ்வார் எதுக்கா அப்படி சொல்ற, ஆள வந்தார் பராசர பட்டர் பகவத் ராமானுதர் இப்ப சொல்றாரு இப்போ எதுக்காக சொல்றான்னா, தேசியனுக்கு ஒரு வியாக்கியான அழகா ஒரு வியாக்கியான சாதிச்சிருக்க இந்த இடத்துல. அவ சொல்றதை வச்சுட்டு அவ அப்படி நினைக்காதுங்கோ, நாம அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக நமக்கு சொல்லி காமிக்கிறான்னு இருக்க. நாமும் இவா சொன்ன பாசுரத்தையே சொல்லுவோம், இவா சொன்ன ஸ்தோத்திரத்தையே சொல்லுவோம். அப்போ அந்த பாவம் நமக்கு மனசுல வருமா, அவ எந்த பாவத்துல சொன்னாலும் அந்த பாவம் நமக்கு மனசுல வருமா. இப்ப ஆச்சரியமாக பகவத் ராமானுஜர் அழிச்செய்யும் போது சர்வாவஸ்தோச்சித அசேஷ சேஷதை கரதிஸ்தவம்
பவேயம் புண்டரீகாக்ஷா ஸ்வமேவ ஏவம் குருஷ்வமாம் சொன்னா அதை நாம் அப்படியே சொல்லுவோம். ஆனா அந்த பாவம் நமக்கு மனசுல வருமானா ஒரு நாள் வராது, அவளுடைய பாவம் நமக்கு வராது. ஆனா பெருமாள் கிட்ட என்ன பிரார்த்திக்கிறோம்னா, எம்பெருமானே ஒரு பாவ பூர்த்தி அப்படிங்கிறது எனக்கு இல்லை, இருந்தா கூட நான் வாயால சொல்ற நூல்யோ இதையே ஏதோ பெரிய விஷயமா நீ நினைச்சுண்டு ஏதோ இதுவானா சொல்றானே அப்படின்னு வச்சுண்டு கருணையோடு கூட நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். என்னன்னு கேட்டா நான் என்ன வாயால என்ன சொன்னேனோ அந்த பாவத்தை என் மனசுல நீயே கொடுக்கணும். அழகான விஷயம் பாருங்க, மனசுல பாவத்தோட இருந்து வாயால சொல்லணும். அவெல்லாம் அப்படி சொல்றா, நமக்கு அப்படி கிடையாது, வாயால ஏதோ ஒன்று சொல்லிட்டோம், நீ உனக்கு அந்த 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 பாவம் நமக்கு மனசுல வரமாட்டேங்கிறது. அப்ப பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிற எனக்கு இந்த பாவத்தை நீ மனசுல கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்டே பிரார்த்திக்கணுமா. அந்த அது அதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூர்ணிகை இது. ஏவம் பூத தத்த யாத்தாத்மியாவபோத ததிச்சாரஹிதாபி ஏதது உச்சாரண மாத்திர அவலம்பனேன உச்சியமானார்த்த பரமார்த்த நிஷ்டம் மே மனஹ ஸ்வமேவ அத்யைவ காரிய. எம்பெருமானியே, இப்படி ஒரு தத்துவ ஜானம் அப்படின்னு ஒண்ணு வரணும். ஆத்மாவை பத்தி, ஆத்மாங்கிறது எம்பெருமானுக்கு தாசன் தான், வேற யாருக்கும் தாசம் கிடையாது, எம்பெருமான் தான் உபாயம், எம்பெருமான் தான் உபேயம் அப்படிலாம் போட்டு ஒரு தத்துவ ஜானம் வரணும். இந்த தத்துவ ஜானம் வந்து அப்புறம் அதுல இச்சை வரணும், நமக்கு எம்பெருமானத்தான் அடையணும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு, அதுதான் பரம புருஷார்த்தம், எம்பெருமானை அடையிறதா மச்சன சீச்சி தூ தூ அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு இச்சைங்கிறது வரணும். எனக்கு தத்துவ ஜானம் இருக்கானா இல்ல, ஞானம் வந்தா தானே இச்சை வரும். முதல்ல தத்துவ ஜானம் அப்படிங்கிறது நன்னா மனசுல புரியணும், எம்பெருமானுக்கே நான் தாசன், நான் சுதந்திரன் இல்லை அப்படின்னு, இந்த சரீரம் எல்லாம் வெறும் வித்து வைட்டு அப்படின்னு இதெல்லாம் நல்லா தெரியணும். இந்த தத்துவ ஜானம் நன்னா வந்தாதான் பகவத் கைங்கரியத்துல இச்சைங்கிறது நன்னா வரும். தத்துவ ஜானமும் கிடையாது, அந்த தத்துவ ஜானத்தினாலே வரக்கூடிய இச்சா அப்படிங்கிறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா மோட்சம் வேணுங்கிறோம், எத்தனையோ பேர் நம்ம எல்லாரும் சரணாகிதி பண்ணிக்கிறோம். இந்த சூர்ணிக்கை இருக்க, இது நமக்காக சொன்ன சூர்ணிக்கைங்கிற தேசிய நன்னா சொல்றாரு, இது நமக்காக சொன்ன சூர்ணிக்கை, எம்பெருமானார் தனக்காக சொன்னது இல்லை, இது நமக்காக சொன்னதுன்னு ஒரு விஷயத்தை எடுத்து சாதிக்கிறார் இங்க. ஏன்னா கத்தியத்துல சாதிச்ச மாதிரி நிறைய பேர் சரணாகதி பண்ணிக்கிறோம், வாஸ்தவம் தான். எதுக்காக அப்படின்னு கேட்டா மோட்சத்துக்காக. அப்ப மோட்சம் எதுக்காக கேட்டா சம்சாரத்துல வெறுப்புக்காக. ஏன்னா எம்பெருமான் வந்து நமக்கு சுவாமி, அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம், மற்றதெல்லாம் இல்லை. சரி, இதுக்காக வாஸ்தவம், இது மனசுல எவ்வளவு தூரம் நமக்கு உரைச்சிருக்கு இந்த விஷயம், உண்மையிலேயே அது உரைச்சிருக்கா, உண்மையிலேயே எம்பெருமானுடைய கைங்கரியத்துல அத்தனை ஆசைங்கிறது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு பார்த்தோம்னா அப்பதான் இது புரியும், கிடையாது. பின்ன ஏன் பண்றவங்க அப்படின்னா, எல்லாரும் பண்றேன், நானும் பண்றேன், மற்றவரு சரணாகதி சரணாகதி பண்றான், அப்பா அம்மா எல்லாம் பண்றான், இன்னும் நிறைய பேர் பண்றான். ஏதோ சும்மா இன்னும் நிறைய பேருக்கு எப்படின்னு கேட்டான்னா, சமாசேனும் ஒன்று பண்ண மாதிரி சரணாகதியும் ஒன்று பண்ணிடணும், உபநயனும் ஒன்று பண்ணணும், அந்த மாதிரியாக சமாசேனும் ஒன்று பண்ணணும், அப்ப சரணாகதின்னு ஒண்ணு பண்ணணும். இதெல்லாம் வழக்கம், ஆத்து வழக்கம் தானே, இதெல்லாம் விட்டு தர முடியுமா, அதனால பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு பண்றோம் எத்தனை பேர் இருக்கா. ஆனா சரணாகதிங்கிறது எப்படிப்பட்ட விஷயம், அந்த விஷயத்தினுடைய பெருமையே தெரியாமல் அந்த சரணாகதி நடந்துடுறது. இப்போ அதுக்காக தான் எம்பெருமானார் சாதிக்கிறார், அப்படி வேண்டாம், நான் சரணாகதி பண்ற ஏதோ வாக்கினாலே சொல்லி பண்ணதா இருக்கும், ஆனால் நீ பூர்த்தி பண்ணணும்பா. எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறார், நீ வந்து எனக்கு அந்த பாவத்தை சொல்லணும், இந்த சரணாகதியினுடைய தத்துவத்தை புரிய வைக்கணும். ஏவம் பூத தத்துவ யாத்தாத்மியாவபோத தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம், இதை பத்தியான யாத்தாத்மியாவபோதத்தின் உண்மை நிலை, அந்த உண்மை நிலையினுடைய அவபோதம் எனக்கு இல்லை. ததிச்சா, அவபோதம் வந்தாதானே இச்சா வரும், அதனால அவபோதமும் கிடையாது. அப்புறம் அந்த எம்பெருமானை அடையணுங்கிற இச்சை எப்படி வரும், எம்பெருமானும் பத்தியான சரியான அவபோதம் இருந்தா தானே இச்சைங்கிறது வரும், அதனால ரெண்டுமே கிடையாது. சுவாமி தேசி இன்னொரு அர்த்தம் சொல்றாரு, ததிச்சா அப்படின்னா உண்மையினர் எம்பெருமானை பத்தியான தத்துவ ஜானமும் கிடையாது, அந்த தத்துவ ஜானத்தை வச்சுக்கணுங்கிற உச்சியும் கிடையாதுங்கிற, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையாவது இருந்தா பரவாயில்ல, அதுவும் கிடையாது. அதாவது ஏதோ சரணாகதி ஆயிடுச்சே தவிர சரணாகதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுவும் கிடையாது. பெருமான எதுக்காக சரணாகத்தின எதுக்குன்னா தெரியாது, பண்ணி வச்சா பண்ணிட அவ்வளவுதான் அப்படின்னு, இதை தெரிஞ்சுக்கணுங்கிற இச்சையும் கிடையாது, பலன்ல இச்சையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இச்சா ரஹிதாபி, ஆனா எம்பெருமானே ஏதது உச்சாரண மாத்திர அவலம்பனேன, நான் ஏதோ ஒரு உச்சாரணம் பண்றேன் இல்லையா, இந்த மாதிரி
முன்னாடி சொன்ன மாதிரி தவான பூதி சம்பூத பிரீதி காரித்த தாச தான் தேகிமே கிருப்பையா நாத நஜானே கதி மன்யதா அப்பா உன்னை தவிர வேற கதி இல்லப்பா உன்னை நீ கைவிட்டேனால் நான் என்ன பண்ணுவேன் வேற கதி இல்லாமல் உங்ககிட்ட கேட்கிறேன் நீதான் என்னுடைய தாசத்வம் எனக்கு தாசத்வத்தை கொடுக்கணும் கைங்கரியத்தை கொடுக்கணும் நான் வேற எங்க போவேன் அப்படின்னு நான் சொல்றேன் இதான் மனசு ஒப்பி சொல்லாட்டா கூட நீ என்ன பண்ணணும் ஏதோ உச்சாரணமானா பண்றானே அப்படிங்கிறதுக்காக உச்சமான அர்த்த பரமார்த்த நிஷ்டம் மே மனஹா என்னுடைய மனசானது அந்த அர்த்தத்தை அனுபவிக்கணும் புரிஞ்சுக்கணும் நான் வாக்கால சொல்லியிருக்கேன் அது போராது மனசினாலையும் நான் இதை அனுபவிக்கணும் அனுபவிக்கும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக நீ என்ன பண்ணணும் தொமேவ இதை நீயே தான் செய்யணும் நானே இதை சாதிச்சுப்பேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா நான் சாதிச்சுக்க மாட்டேன் தொமேவ அத்தை வகாரையா இப்பவே செய்யுங்கிற சரி இப்போ சிவி குண்டலத்துல என்ன வரதானே போறது அப்படின்னா அங்க வர்றது இல்லப்பா இப்ப செய்ப்பா நான் சரணாகிதி பண்ணியிருக்கேன் இல்லையோ இப்ப எனக்கு அந்த விஷயத்தை புரிய பண்ணு சரணாகிதி எதுக்காக பண்ணியிருக்கேங்கிறதையும் உன்னுடைய தத்துவத்தையும் எனக்கு நீ புரிய வை என் மனசு அதுல நிற்கும்படியாக பரமார்த்த நிஷ்டம் மேமனகம் பரமார்த்த நிஷ்டா வரணும் ஸ்வநிஷ்டா அபிஜானங்கிற தேசிகர் நம்ம பரமார்த்த நிஷ்டமாக இருக்கணும் என் மனசு அப்படி பண்ணு பரமார்த்த நிஷ்டம் மே மனஹா என்னுடைய மனசை அப்படின்னு என்னுடையன்னா இப்படி மனசு ஒப்பாமல் உங்ககிட்ட வந்து வந்து உச்சாரணம் மாத்திரம் பண்ணிட்டு துவயமந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டு கத்தியத்தை உச்சாரணம் பண்ணிட்டு ஏதோ சரணாகத்தின் பெயர் சொல்லிட்டு இருக்கேனே அந்த என்னுடைய மனஹா என்னுடைய மனசுதான் என் வசமே இல்லாம இருக்கே குரங்கு மாதிரி ஓடிட்டு இருக்கிற மனசு சஞ்சலம்ஹி மனகிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன மனசு மனோ துர்நிர்கிரகம் மனசு அடக்க முடியாதுன்னு கிருஷ்ணன் சொன்ன மனசு இந்த மனசுக்கெல்லாம் உதாரணம் என்னுடைய மனசு தான் அப்படிப்பட்ட மனசு இருக்கே இதுக்கு நல்ல விஷயங்கள்லாம் புரியாது இதுக்கு ரொம்ப மோசமான மனசு இந்த மனசை அது புரியும்படி பண்ணோம்னா அது ஒன்னால் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது நானே நாக்கன்னா இது எத்தனை பேர் வந்தாலும் நடக்காது இது புண்டரீகாட்சா உன்னால மட்டும்தான் முடியற காரியம் இது அதனால நீ அதை செய் மே மனஹா தொமேவ நீயே செய்ய வேணும் எப்படியானால் மோட்சம் நீயே கொடுக்க முடியும் வேற யாரும் கொடுக்க முடியாதோ அந்த மாதிரி என் மனசையும் நீயே தான் திருத்த முடியும் வேற யாராலையும் திருத்த முடியாது தொமேவ அத்தெய்வ காரையா நீயே அப்படி அத்தெய்வ இன்றே இந்த காரியத்தை செஞ்சு வைக்கணும் என் மனசும் இதுல ஈடுபடும்படியாக நீ பண்ணி வைக்க வேணும் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை அதாவது என்ன கேட்டானா சரணாகதி பண்றவனுக்கான தேவையான தகுதி என்ன அப்படின்னு கேட்டானா ரெண்டு தகுதி வேணும் ஒண்ணு எந்த பலனுக்காக சரணாகதி பண்றானோ அந்த பலன்ல ஆசை இருக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா யார்கிட்ட போய் சரணாகதி பண்றானோ அவர் அவரை பற்றியான நல்ல ஒரு ஞானம் இருக்கணும் நான் அவர்கிட்ட போய் கேட்டா அவர் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியாக அப்ப சரணாகதியை பத்தியும் இல்ல சரண்யனான யார்கிட்ட போய் சரணாகதி பண்றோம் அவனை பற்றியான ஒரு ஞானம் அதுக்கப்புறம் அந்த பலன்ல ஒரு இச்சா இது ரெண்டும் இருந்துதானே சரணாகதி பண்ணணும் இப்ப வேடிக்கை என்னன்னா இது ரெண்டும் இல்லாமையே சரணாகதி நடந்திருக்கு ஏன்னா மோட்சத்துல இச்சான்னா பெயருக்கு தான் இருக்கு அப்புறம் மோக்ஷ சரணாகதியை பத்தியான ஒரு ஞானம் சரண்யனை பத்தி அதாவது உபாயத்தை பத்தியும் உபேயத்தை பத்தியும் ஒரு ஞானம் அப்படிங்கிறது அதுவும் பேரளவுக்கு தான் இருக்கு பேரளவுக்கு தான் ஞானம் இருக்கு பேரளவுக்கு தான் இச்சை இருக்கு நல்ல ஞானமும் நல்ல இச்சையும் இருக்கும் தானே சரணாகதி பண்றதுக்கு அதிகாரி ஆனா அதிகாரியே கிடையாதுன்னு ஏன்னு கேட்டா மீமாம்சா சாஸ்திரத்துல அதிகாரின்னு ஒண்ணுக்கு பெரிய விஷயம் அது ஒரு அத்தியாயம் பூர்த்தியா அதிகார அத்தியாயம்னே ஒண்ணு இருக்கு மீமாம்சையில யார் யார் எது எதுக்கு அதிகாரி அதிகாரினா தகுதி உள்ளவன் இருக்கும் அப்போ யாகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் யார் யாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயம் வேணும் ஒண்ணு யாகத்தினாலே வரக்கூடிய பலன் இருக்கொள்ளி சொர்க்கம் சொர்க்கம் முதலான பலன் அந்த சொர்க்கத்துல யாருக்கு ஆசை இருக்கோ அவர் வந்து பண்ணணும் இது முதல் விஷயம் ஏன்னா பலன் ஆசை இருக்கோ அதான பண்ணணும் மற்ற பேர்லாம் இப்ப எல்லாரும் எல்லா யாகமும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிடையாது உனக்கு எந்த பலன் வேணுமோ அந்த பலனுக்கு யாகம் இருக்கு முதல்ல அந்த பலன்ல ஆசை வேணும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் யாகம் எப்படி பண்ணணும்னு யாகத்தினுடைய சொரூப்பம்லாம் தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டும் தெரிஞ்சாதான் யாகம் பண்ண முடியும் யாகம்னா அத்தியனம் பண்ணியிருக்கணும் யாகத்துக்கான சொரூபம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சாதானே யாகம் பண்ண முடியும் இல்லாட்டா யாகமே பண்ண முடியாது
அதனால ஒண்ணு பலன்ல இச்சா, ரெண்டாவது உபாயத்துல ஞானம், உபாயத்தை பற்றியான நல்ல ஒரு ஞானம். இது ரெண்டும் வேணும். இது ரெண்டும் இருந்தாலே யாகம் பண்ணுடைய, இது ரெண்டுத்துக்கும் அதிகார விசேஷனம் அப்படின்னு பெயர் மீமாம்சா சாஸ்திரத்துல. அப்ப அதே மாதிரி பார்த்தான்னா சரணாகதியில யார் சரணாகதி பண்ணணும், இதெல்லாம் இருக்கு, இது எல்லாத்துலயும் உண்டு. அதனால்தான் நீராட போதுவீர் போதுமினோ நேரடிங்கிற நாச்சியார் அங்க அதிகார விசேஷணத்தை சொல்றார். யாரு நீ யார் வந்து திருப்பாவை நோன்பு இருக்கணும்னா, யாருக்கு இச்சை இருக்கோ வாங்கும், நீராட போதுவீர் இச்சையுடையே அதிகாரிகள் அப்படின்னு வியாக்கியானத்தை சொல்லிருக்காங்க. உங்களுக்கு ஆசை இருக்கா, கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னு ஆசை இருக்கா, அப்ப நீங்க திருப்பாவை விரதம் இருக்கணும். அந்த மாதிரி இப்ப பலன்ல மோட்சத்துல ஆசை இருக்கிறோம், சரணாகதி பண்ணணும். அந்த சரணாகதியை பத்தி சொரூபத்தை எல்லாம் நன்னா தெரிஞ்சு எம்பெருமானுடைய சொரூபத்தையும் தெரிஞ்சு இருக்கிறோம், சரணாகதி பண்ணணும். தானே ஆசையும் இச்சையும் ஞானமும் தானே வேணும், இது ரெண்டும் இல்லையே போ. மோட்சத்துல மோட்சத்துல பரிபூர்ண இச்சையோடு கூட எத்தனை பேர் சரணாகதி பண்றா, இல்ல பகவத் ஸ்வரூபத்திலேயோ உபாயத்திலேயோ ஞானத்தோடு கூட எத்தனை பேர் சரணாகதி பண்றா, ஒண்ணும் இல்லையே. அப்படின்னா நமக்காக பாஷ்யகாரர் அப்படி இல்ல, பாஷ்யகாரது பூர்ணமான சரணாகதி நமக்காக சொல்றாராம். அப்படி எல்லாம் இல்லாட்டா கூட நான் இச்சை இல்லாமல், நான் வந்து ஞானம் இல்லாமல், நான் ஏதோ சொன்னா கூட நான் சொல்றேனேன்னு இந்த விஷயத்தையாவது நீ எடுத்து வச்சு, ஐயோ இதையானா சொல்றேனேன்னு எடுத்து வச்சு எனக்கு அந்த இச்சையும் நீ உண்டாக்கணும், எனக்கு அந்த ஞானத்தையும் நீ உண்டாக்கணும். இதனால என்ன பிரார்த்திக்கிறாருன்னா, என்னுடைய சரணாகதியை பூர்ணமாக்கி கொள்ள வேணும், பூர்ணமாக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அவிகல பிரபத்தி பிரயோகஸ்யாபி பாஷ்யகாரஸ்ய இதம் வாக்கியம் விகல பிரயோகானாம் அந்யேஷாமபி சரண்ய அனுகம்பையா க்ஷிப்ரம் உபாய பூர்த்தி சாத் இது கியாபனார்த்தம். இதெல்லாம் சரியா இல்லாம பண்ணா கூட சரியா ஆக்குவான் எம்பெருமான், அதுக்காக தான் பாஷ்யகாரர் சாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டா கூட சரணாகதிக்கு அப்புறமும் நமக்கு அதுல இச்சை இல்லாம வந்தா கூட அனுபவிக்க முடியும், எம்பெருமானை அனுபவிக்கலாம் இல்லையோ, அதுக்காக சொல்றேன்னு வச்சுக்கலாம். அப்புறம் நாம பண்ற சரணாகதியில வேற ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு கேட்டோம்னா, ஆச்சாரிய நிஷ்டையா பண்ணும்போது இது தேவையில்லைன்னே வருது. இந்த விஷயத்தை இன்னொரு சமயம் சொல்றேன். அபார கருணாம்புதே அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா பிரணதார்த்திஹரா ஆசிரித வாத்சல்யேக மகோததே அனவரத விதிதரிகில பூதஜாத யாதாத்மா சத்யகாமா சத்யசங்கல்பா ஆபத்சகா லாகுஸ்தா ஸ்ரீமன் நாராயணா புருஷோத்தமா ஸ்ரீரங்கநாத மமநாத நமோஸ்துதே அப்படின்னு இப்ப பகவானை சம்போதனம் பண்ணி இத்தனை சொல்றார். முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சேர்த்து வச்சு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்து எம்பெருமானை சம்போதனம் பண்றார். இந்த விஷயம் அதுதான், எல்லாம் சேர்த்து வச்சு அதை கல்யாண குணங்களை அனுபவிக்கிற முடியும், அது எம்பெருமானாருக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால அந்த பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லி இந்த விஷயத்தை திருப்பி சொல்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அபார கருணாம்புதே, இதுல ரொம்ப முக்கியமானது நம்ம சரணாகதி எம்பெருமான் கிட்டப்பட்டதாங்கிறது காரணமே அபார கருணா சாகரமாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது தான். ஏன்னா நானும் போய் சரணாகதி பண்ணா என்னையும் சரணாகதி பண்ண வைக்கிறான், என் சரணாகதியும் ஏத்துக்கிறான், எனக்கு பலனையும் கொடுக்கறான்னா அப்போ அபார கருணா சாகரம் அப்படின்னு ஒத்துக்கணும். இது முதல் விஷயம். அனவரத விதித்த நிகில பூத அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா அப்படின்னு. அப்புறம் அந்த அபார கருணை இருக்கிறபடினாலே நானும் போய் எம்பெருமானை ஆசிரிக்கிறேன்னா அப்ப நான் போய் ஆசிரிக்கலாமா அவனுக்கு கருணை இருந்தாலும் அப்படின்னா, அனாலோசித விசேஷ அப்படிங்கிற விசேஷம் எதுவுமே பார்க்க மாட்டான். சரணாகதின்னு ஒருத்தர் பண்ணிட்டான்னா அவர் எங்கேருந்து வந்தார் எப்படி வந்தார் அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டான். சரணாகதி பண்ணி ஆச்சுன்னா மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜெயம் கதஞ்சனா, அவர் சத்ரு பட்சத்திலேருந்து வந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி எந்த ஜாதி எதுவானாலும் சரி எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான், அதுல விசேஷத்தை பார்க்க மாட்டான். அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யான், மொத்த பேருக்கும் சரணியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அதுல விசேஷத்தை பார்க்க மாட்டான் அப்படின்னு ஒரு குணம் இருக்கும். அதனாலே படிச்சவனா படிக்காதவனா பண்டிதனா பக்தி அதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டான். எம்பெருமானே நீயே கதி அப்படின்னு இருந்த பொருள். பிரணதார்த்திகரா, அதாவது என்ன கேட்டான்னா, சரணாகதி பண்ண உடனேயே அவளுடைய கஷ்டத்தை போக்கடிக்கக்கூடியவன். பிரணத்தன்னா சரணாகதி பண்ணவன், அவனுடைய ஆர்த்தினா துக்கம், ஹரனா போக்கடிப்பவன். சரணாகதி பண்ணனுடைய துக்கத்தை போக்கடிப்பதையே தன்னுடைய சீலமாக கொண்டவன்.
ஆசிரித வாத்சல்யைக மகோததே. ஆசிரியர்கள் கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கு அல்லையோ, ஆசிரியர்கள் சரணாகதி செய்தவர்கள் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் அனாதரம் பண்ணி அதை தோஷமாவே நினைக்காமல் இருக்கக்கூடிய வாத்சல்யம் அப்படிங்கிற குணம் உடையவன். இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சரணாகதி பண்ணவனுக்கு அதுக்கப்புறம் நிறைய பண்ணுவான் அவன். அதெல்லாம் எம்பெருமான் அவன் தெரியாத வண்ண பாவத்தை எல்லாம் தன்னுடைய வாத்சல்யத்தினாலே அப்படியே விட்டுடுறவனும் இல்லையோ. அதனால ஆசிரித வாத்சல்யம்னு ஒன்று இருக்கிறபடினால்தான் சரணாகதி நமக்கு பலிக்கிறது, இல்லட்டா பலிக்காது. ஆசிரியர்கள் அது வரைக்கும் பண்ண பாபத்தை போக்கடிப்பேன், அதுக்கப்புறம் என்ன பண்றாலோ அதுக்கெல்லாம் ஏதாவது வழி பண்ணிக்கணும்னா அப்ப நம்ம எத்தனையோ பாபம் பண்றோம், நமக்கெல்லாம் என்ன வழி இருக்கு? அதனால எம்பெருமானுக்கு வாத்சல்யம்னு ஒண்ணு இருக்கு. தெரியாத செஞ்ச பாபத்தை கண்டுக்கவே மாட்டான், தெரிஞ்சு செய்யற பாபத்தை லகு சிக்ஷை பண்ணி எப்படியாவது நம்மளை கடை தேற்றி விடுவான் அப்படின்னு கொல்லியோ. அந்த அளவு வாத்சல்யம். அனவரதத் விதித நிகில பூத ஜாத யாத்தாத்மியா. இப்படியாக இதுவரைக்கும் கருணை வாத்சல்யம் அதனால இருக்கு. ஆனா எல்லாம் இருந்தும் முக்கியமானது வேற ரெண்டு வேணும். என்னன்னு கேட்டா ஞானம் சக்தி எல்லாம் வேணும். அதெல்லாம் இருந்தாதான் மோட்சம் கொடுக்க முடியும். நல்ல கருணை இருக்கு ஆனா கொடுக்க முடியாதுன்னு எப்படி? கொடுக்கறதுக்கு சக்தி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதனால அதெல்லாம் எம்பெருமானுக்கு கிடையாது. நல்ல சர்வஜனாவும் சர்வசக்தனாவும் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதெல்லாம் இனிமே சொல்ல போற. அனவரத விதித்த நிக்கில பூத்த ஜாத்த யாத்தாத்னா, எல்லா ஜந்துக்களுடைய உண்மை சுருவத்தையும் எப்பவுமே எம்பெருமான் டிப்டாப்பா கையில வச்சு, அதாவது கடைசி வரைக்கும் கையில வச்சுட்டு இருக்கான் அப் டு டேட்டா. அப்பப்ப என்ன நடக்குதோ மொத்தமும் எம்பெருமானுக்கு தெரியும். ஆனா வரதா எப்பவுமே தெரியும், தெரியாதுங்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சர்வஜனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத இப்படி சொல்ற. சத்தியகாமா சத்தியசங்கல்பா அப்படின்னு, சத்தியகாமான சத்தியமான கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னை ரட்சிக்கிறபடினாலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சத்தியமாச்சு மொத்தமுமே. எம்பெருமானுக்கு வாத்சல்யம் நிறையா இருக்கு அப்படின்னா வாத்சல்யம் நிறையா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சேரு அப்படின்னு கேட்டா, எனக்கு கூட ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னா அப்ப வாத்சல்யம் இல்லாமல், நான் பாபிஷ்டன் பாபிஷ்டான்னு எனக்கு கூட அனுகிரகம் பண்ணியிருக்கான்னா வாத்சல்யம் இல்லாமல் வேற என்ன இருக்க முடியும்? அதனால எம்பெருமானுக்கு வாத்சல்யம் இருக்கு, எம்பெருமானுக்கு காருண்யம் இருக்கு அப்படின்னா எம்பெருமானுக்கு பொறுமை இருக்குன்னா அது எல்லாம் என்னாலதான் தெரியும், வேற எதனாலையும் தெரியாது. அதனால சத்தியகாமா என்னை ரக்ஷணம் பண்ணபடினாலே தன்னுடைய கல்யாண குணங்களை காப்பாற்றிக் கொண்டவன் அர்த்தம் சொல்றார். இதுக்கு தேசிக சத்தியகாமான சத்தியமான கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். காமானா கல்யாண குணம்னு ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்கார் பாஷ்யக்காரர். காமானா விரும்பப்படும் வஸ்துன்னு அர்த்தம். மகான்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை தானே ரொம்ப விரும்புகிறார்கள், அதனால கல்யாண குணத்துக்கு காமான உபநிஷத்துல பேர் உண்டு. சத்தியகாமான சத்தியமான கல்யாண குணங்களை உடையவன். அப்போ வாத்சல்யம் சௌசீல்யம் சௌலபியம் முதலான கல்யாண குணங்கள்லாம் சத்தியமா இருக்குன்னா என்னாலே என்னை காப்பாத்தினபடினாலே அப்படிங்கிறபடினால சத்தியகாமா சத்தியசங்கல்பா. அப்படிப்பட்டவன் நமக்கு அந்த பலனை கொடுக்க முடியுமா அப்படிங்கட்டா, சத்திய சங்கல்பன் சங்கல்பத்தினாலே கொடுக்கக்கூடியவன். அந்த சங்கல்பமும் ஒரு நாளும் மோகமாக போகாது, அமோகமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட சங்கல்பத்தை உடையவன் சங்கல்பத்தினாலேயே சகல காரியத்தையும் சாதிப்பான், சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டி பண்றவன், சங்கல்பத்தினாலேயே சம்ஹாரம் பண்றவன், சங்கல்பத்தினாலே என் ஒருத்தருக்கு மோட்சம் கொடுக்கறது நடக்காதா என்ன? லோக மொத்தத்தையும் சங்கல்பத்தினாலே சிருஷ்டிக்கிறான், லோக மொத்தத்தையும் சங்கல்பத்தினாலே சம்ஹாரம் பண்றான். அப்படிப்பட்டவன் எனக்கு ஒரு சங்கல்பத்தினாலே மோட்சம் கொடுக்க மாட்டானா? முடியாதுங்கிறது கிடையாது. சத்தியகாமா சத்தியசங்கல்பா ஆபத் சகா, எல்லாத்துக்கு மேல முக்கியமானது. ஆபத்துல இருக்கும் ஆளுக்கு சகாவாக சகா போலே வந்து உதவி பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இதைதான் நம்ம முக்கியமா சரணாகதிக்கு வச்சுட்டு இருக்கோம். திரௌபதி கஜேந்திரன் முதலானவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் வந்து ஓடி வந்து காப்பாத்தினான் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையோ, ஆபத்திலே உதவினவன் அப்படின்னு. அதனால அப்படிப்பட்டவன் நம்மையும் காப்பாத்துவான் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்ற மாதிரி, ஆதலால் வந்து உன் அடியினை அடைந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரியா அந்த கதையை பார்த்து எம்பெருமான் ஆபத் சகன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணிருக்கோம். அதனால நம்மளையும் காப்பாத்துவான். தாக்குச்சா எல்லாத்துக்கும் மேல இத்தனை முன்னாடி சொன்ன அத்தனை விருத்தாந்தமும் தெரியக்கூடிய ஒரு அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். அவன் எம்பெருமான் ஆசிரித வாத்சல்யக மகோததி அப்படின்னு எல்லாருக்கும் சரண்யனாக இருக்கக்கூடியவன், அனாலோச்சித விசேஷ அசேஷலோக சரண்யன் எல்லாம் தெரியக்கூடிய இடம் ஸ்ரீராம அவதாரத்திலே. கருணா காக்குச்சனான எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துல விபீஷணனுக்கும் வானரங்களுக்கும் குகப்பெருமாளுக்கும் எல்லாருக்கும் சரண்யனாக எம்பெருமான் இருந்திருக்கான் அப்படிங்கிறத பாக்குறோம். ரிஷிகள் எல்லாம் தியானம் பண்ணக்கூடிய எம்பெருமானுடைய மூர்த்தி. நீங்க
ஸ்ரீமன் நாராயணா. இது ஓகே, ஸ்ரீமன்னா பிராட்டியோட கூட இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம், நாராயணா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாராயண சப்தத்தில் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள் எல்லாத்துக்கும் மேல நமக்கு ஒரு சம்பந்தம். நம்மளா நாரங்கள் எம்பெருமான் அயனம், ஆனா நமக்கு ஆதாரமா இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற சம்பந்த விசேஷத்தினாலே நாம் அவனைத்தான் பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறது தெரிகிறது. ஆழ்வார் சொன்ன மாதிரி, நான் உன்னை என்று இல்லேன் கண்டாய் நாரணே, நீ என்னை என்று இல்லை அப்படின்னா, நான் நாராயணன் அப்படின்னா உன்னை விட்டு நான் இருக்க முடியாதுப்பா, எனக்கு ஆதாரம் நீதான், எனக்கு கதி நீதான், அப்ப உன்னை விட்டு என்னாலே இருக்க முடியாது. அப்ப என்ன ஆச்சுங்கிட்டா, இன்றாக நாளையேயாக இனிச்சிறிதும் நன்றாக நின்னருள் என்பாலதே அப்படின்னு, உன்னுடைய அருள் எனக்கு தான், எனக்கு உன் அருள் தான், உன்னருள் எனக்கு தான், நாராயணனே பறை தருவான், நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்ற மாதிரியாக அந்த மாதிரியான ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தம் தான் நாராயணங்க பதத்துக்கு அர்த்தம். அது வெறும் சம்பந்தம் இல்லை. நாராயண அப்படின்னா ஒரு அம்மா குழந்தை மாதிரி வச்சுப்போமே, அம்மா குழந்தை, ஒரு அம்மா ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு, அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைய தவிர வேற கிடையாது, அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவை தவிர வேற கிடையாது, அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப எந்த அளவு ஸ்நேகம் இருக்கும்? அப்ப அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் இல்லையோ? அந்த மாதிரியாக மொத்த பேருக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அவனுக்கும் நம்மளை விட்டா வேற கிடையாது, நமக்கும் அவனை விட்டா வேற கிடையாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது, அதான் நாராயணா அப்படின்னு. சகல லோகமும் எம்பெருமானுக்கு ஏக புத்திரவதுன்னு சுவாமி தேசியம் ஒரு இடத்துல சொல்றார். எல்லா லோகத்தையும் எம்பெருமான் காப்பாத்துறவன் ஏக புத்திர வாத்சல்யத்துல காப்பாத்துறானான். அதாவது ஒரே ஒரு குழந்தை, கல்யாணமாயி 10 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு செல்ல குழந்தை பிறந்தால் அந்த செல்ல குழந்தை கிட்ட எத்தனை வாத்சல்யம் இருக்குமோ அத்தனை வாத்சல்யத்தையும் சகல லோகத்திலையும் சகல பேருக்கும் எம்பெருமான் கொடுக்குறான், ஒத்தருக்கும் கொடுக்குறான், ஏகபுத்திர அபிமானத்தை கொடுக்குறான் அப்படின்னு இருக்கு. அதனாலே புருஷோ சீமன்னே நாராயணா, அந்த ஒரு சம்பந்தம் நாராயணன் திருநாமத்தினாலே வரக்கூடிய சம்பந்தம், நாரர்களான நமக்கு அவன் தான், அவனுக்கு நாம் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். புருஷோத்தமா, எப்படிப்பட்ட சீமன் நாராயணன்? இவன் வந்து வேதங்களிலே புருஷோத்தமனாக சொல்லப்பட்டவன், அதனால என்ன சொல்றான்னு கேட்டான்னா, எந்த விதமான தோஷமும் இல்லாத உத்தம புருஷன் அப்படின்னு சொல்லப்பட்டதாவது, அது மாத்திரம் இல்ல, புருஷ அப்படின்னா நிறைய பலனை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தமும் சொல்றோம். ரெண்டு அர்த்தத்தையும் எடுத்துக்கணும் நம்ம இங்க. ஸ்ரீரங்கநாத மமநாத நமோஸ்துதே, எல்லாத்துக்கு மேல முக்கியமான விஷயம் ஸ்ரீரங்கநாத அப்படின்னு பிரத்யக்ஷமாக பரம சௌலபியத்தோடு கூட நாம் சேவிக்கும்படியாக ஸ்ரீரங்கத்திலே வந்து எழுந்துள்ளிருக்கக்கூடியவன் அப்படின்னா, சௌலபிய காஷ்டாம் சூச்சயதி ஸ்ரீரங்கநாதயதி அப்படின்னா, எம்பெருமானுடைய சௌலபியத்துல எல்லை நிலமாக நிக்கல, உட்கான்றல, சயனத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான். அங்க அந்த ஸ்ரீரங்கநாதன் கிட்டதான் இப்ப சரணாகதி ஸ்ரீரங்க கத்தியத்துல நடக்கிறது. இப்போ தியானம் பண்றவர்கள்லாம் எம்பெருமானுடைய பர ரூபத்தையோ வியூக ரூபத்தையோ அவதார ரூபத்தையோ ஏதோ ஒண்ணு தியானம் பண்ணுவோம், ஆனா சரணாகதி பண்றவாள் அர்ச்சாவதாரத்துல சரணாகதி பண்ற, அந்த அர்ச்சாவதாரம் கூட மோட்சம் நன்னா கொடுக்கும், அர்ச்சாவதாரம் தானே அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் அப்படிங்கிறதாக சுவாமி தேசியம் ரகசியத்தை சேர்த்து சாய்ச்சிருக்கு. ஆனா இப்ப என்னன்னு கேட்டானா, இந்த அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் வந்திருக்கிறதே நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும், மோட்சத்தை எல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்கு தானே, அத்தனை சௌலபியத்தோடு கூட நமக்கு புரிய வைக்கணும், முதல்ல புரிய வச்சுதானே கொடுக்கணும். பெருமாள் புரிய வைக்கணும்னா அர்ச்சாவதாரத்தை பெருமாள் இருக்கவேதான் நமக்கு புரியுறது. அர்ச்சாவதாரம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் விபவத்தோடு சரி, இல்ல சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அதோட சரி, உபநிடத்துல சொல்றதோட சரினா, நமக்கு எம்பெருமானை பத்தி புரியவே புரியாது. நல்ல வேலையா அர்ச்சாவதாரம் இருக்கவே நமக்கு எம்பெருமானை பத்தி புரியுறது, கைங்கரியம்னா என்னங்கிறது புரியுறது, அவனை சரணாகதி பலனும் புரியுறது, அவன்கிட்ட கேட்கணும்னு புரியுறது, பலனை அவன்கிட்ட இது வாங்கிக்கணும் தெரியுறது, எல்லாம் ஓரளவு புரியுறது, இல்லட்டா ஒண்ணுமே புரியாது. அதனால சௌலபிய காஷ்டாங்கிறது நமக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் கல்லா மாறி இருக்கான் அப்படின்னு பட்டர் சொல்ற. அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னு இங்கே ஸ்ரீரங்கத்திலே நமக்காக சேவை சாதிக்கக்கூடியவன். இது சகல திவ்ய தேசங்களுக்கும் உபலட்சணம். திவ்ய தேசத்து எம்பெருமானே மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கிறத பல விதத்துல சௌனக பகவான் முதலானவர்கள்லாம் சொல்லியிருக்கான். ஸ்ரீரங்கநாத மமநாத நமோஸ்து தே, ரங்கநாதன் மாத்திரம் இல்லாமல் மமநாத அப்படின்னு எனக்கும் நாதனாக இருக்கக்கூடிய, நானும் பிரார்த்திக்கும்படி இருக்கக்கூடியவன், எனக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன், சுவாச்சாரிய பரம்பரா சிர சேவன ஜனித பிரசாத அதிசயாது
स्वदोष अगादरेण स्वस्य एवं विध अवस्था प्रदत्वेन प्रार्थित पूर्णानुगुणताम् अभिप्रेत्य आह मम नाथ इला अलगान वार्ते रंगनाथन एदुका इंगे वंदान ओरु केल्वि इरुक्कु अप्पो विभीषणुक्काग वंदान विभीषण दाने एल पंडि वंदार अप्पो विभीषणुक्कु सेवा साधिच्चिट्टु अदो निर्त्तिरुक्कलाम पेरुमाळ् आना इन्निक्कु एनक्कुम सेवा साधिक्किरार् உனக்கு நான் நாதன் உனக்கு நான் சுவாமி அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு தடவையும் பெருமாள் வந்து நமக்கு புரிய வைக்கிற அப்ப இவனை போய் விபீஷனுக்கு நாதன் இவனுக்கு நாதன் சாதாரணமான பெருமாள் கிடையாது முதல்ல பிரம்மா ஆராதனம் பண்ணார் அப்புறம் இக்ஷ்வாக்கு வம்சத்துல இக்ஷ்வாக்கு முதலான ராஜாக்கள்லாம் ஆராதனம் பண்ணான் அதுக்காக பெருமாள் சக்கரவர்த்தி திருமுகனே ஆதாரணம் பண்ணார் பிரம்மா ஆராதனம் பண்ணார் விபீஷண ஆராதனம் பண்ணார் அப்படிப்பட்ட பெருமாளை மமநாதன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம் பெருமாள் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ நம் பெருமாள் தான் மமநாதன் மமநாத ரங்கநாதனே நம் பெருமாளே அப்படி நாம சொல்லிட்டு இருக்கோமே அந்த அளவு சௌலபியத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் இது நாம சரணாகதி பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரி அர்ச்சாவதாரத்திலே வந்தது மாத்திரமில்லாமல் அர்ச்சாவதாரத்திலே நான் உங்களுக்கு நாதன் அப்படின்னு காட்டி கொடுத்தவன் என் பெருமான் அப்படின்னு தெரியுது அதனால அவன் கிட்டதானே சரணாகதி பண்றேன் அதனால ஸ்ரீ ரங்கநாத மமநாத நமோஸ்து தே அப்படின்னு உனக்கு நமஹா அப்படிங்கிற இந்த நமஹானா சரணாகதினு அர்த்தம் பண்ணா சரணாகதி தான் ஏற்கனவே பண்ணியாச்சு முன்னாடியே சொல்லியாச்சு இனி நமஹா அஸ்து தே உனக்கு நமஹா நமஸ்தானது அஸ்து இருக்கட்டும் உனக்கு நான் நமஸ்காரம் பண்றது இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு தாத்பரியத்தை தேசிய நரக சாதிக்கிறேன் இது சரணாகதின்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை நான் ஏற்கனவே சரணாகதி பண்ணேனே இந்த சரணாகதி உன்னுடையதாக இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் நமஹா நான் பண்ண சரணாகதியானது தே உன்னுடையதாக அஸ்து இருக்கட்டும் நான் சரணாகதி பண்ணலப்பா நீ பண்ணி வச்ச சுவாமின் சுசேஷம் சுவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யசி மாம் ஸ்வயம் நீயே உனக்கு தாசனான என்னை கொண்டு உன்னிடம் சரணாகதி நீயே பண்ணி கொண்டாய் அப்படின்னு அப்படிதான் எனக்கு மொத்தம் சுவாமியான எம்பெருமான் ஸ்வசேஷம் தனக்கு தாசனான ஸ்வவசம் தனக்கு வசப்பட்டவான ஸ்வபரம் தனக்கு பரமா இருக்கக்கூடிய என்னை ஸ்வதத்த தானே கொடுத்து ஸ்வதியா தன்னை பற்றி ஞானத்தை தானே கொடுத்து ஸ்வார்த்தம் தனக்காக ஸ்வஸ்மின் தன்னிடத்திலே நியஸ்யசி சமர்ப்பணம் செய்து கொண்டான் அப்படின்னா இது நான்கிறதே கிடையாது இந்த ஸ்லோகத்துல நான்கிறதே கிடையாது தனக்கு சேஷனான ஒரு வஸ்துவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து சரணாகதி பண்ண வச்சு தான் அதை ஏத்துக்கிறான்னு அர்த்தம் வாழ்ப்பழம் நாம சமர்ப்பிக்கிற மாதிரி பகவானே சிருஷ்டிச்ச வாழ்ப்படத்தை பகவானுக்கே சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ அந்த மாதிரிதான் இது நம்ம சிருஷ்டிக்கலையோ இல்லையோ அதனாலே இந்த நமஹாங்கிறது இருக்கே இது என்னுடையது இல்லை தே அஸ்து உன்னுடையதாக இருக்கட்டும் அப்படின்னு இது உன்னுடையதான் இது அப்படின்னு அர்த்தம் இதுவும் வந்து ஒரு வைதிக மரியாதா அப்படின்னு பேர் அதான் வேதத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா ஹோமங்கள்லாம் பண்ணச்ச மந்திரங்கள்லாம் சொல்லி யாகம் ஹோமங்கள்லாம் பண்ணச்ச நமஹா நமமேனுவா இது என்னுடையது இல்லை அப்படின்னு கூட சொல்லணும் இப்ப இந்திராய ஸ்வஹா அப்படின்னு சொன்னா உடனே இந்திரா இதம் நமமா அப்படின்னு சொல்லணும் இது இந்திரனுக்கு எனக்கு இல்லை அக்னே ஏஸ்வாகா எந்த ஹோமம் பண்ணாலும் இது உண்டு இது இல்லாம ஹோமே கிடையாது அக்னே ஏஸ்வாகா அக்னே இதம் நமம சோமா ஏஸ்வாகா சோமா எதம் நமம இந்திரா ஏஸ்வாகா இந்திரா எதம் நமம அப்படிதான் வரும் இல்ல எந்த பெரிய மந்திரங்கள்லாம் சொன்னா கூட ரொம்ப பெரிய மந்திரத்தை சொன்னா கூட அந்த மந்திரத்துக்கு தேவதை யாரோ அந்த தேவதையை சொல்லி அவருக்கு இது எனக்கு இல்லை அது சொன்னாதான் அது பூர்த்தியாகும் என்னுடையது இல்லை இது உன்னுடையது ஏன்னு கேட்டா தானம் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ தானம்ங்கிறது என்ன கேட்டா ஒருத்தருக்கு நம்ம தானம் பண்றோம்னு வச்சுக்கோங்க நம்மகிட்ட இது உனக்கு கொடுத்துட்டேன் இது என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லச்சாத தானம் பூர்த்தி ஆகும் நாமாமா என்னுடையது இல்லைன்னு சொல்லும்போது அப்பதான் அந்த தானம் பூர்த்தி ஆகும் உனக்கு கொடுத்தனே நேற்று 10 ரூபா கொடுத்தனே ஒருத்தர் சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா 100 ரூபாய் கொடுப்பான் கொடுத்துட்டு 100 நாளைக்கு அதையே சொல்லிட்டே இருப்பான் அதான் உனக்கு 100 ரூபா கொடுத்துருக்கேன் அதான் அவனுக்கு என் 100 ரூபா உங்ககிட்ட தானே இருக்கு நான் தானே உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதோ அவர் 100 ரூபா வச்சிருந்திருக்கிற கையில அது நான் கொடுத்ததுன்னுவான் பேசிட்டே இருப்பார் அவர் அது போட்டு இருக்காரு அது நான் கொடுத்ததுதான் அப்படின்னு இது வந்து தானத்தினுடைய ஒரு பூர்த்தியே இல்லை பூர்த்தி தானத்தினுடைய பூர்த்தியை சொல்லும்போது தானம்னா என்னன்னு கேட்டா ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வ பாதம் என்னுடையது இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் உன்னுடையது அப்படின்னு சொல்லணும் அப்பதான் தானம் தானம்னா முதல்ல நம்ம கையை விட்டு நம்ம விட்டுடணும் என்னுடையது இல்லை அதுக்கப்புறம் யாருக்கு தானம் கொடுக்குறோமோ அவருடையது ஆனால் நம்முடையது இல்லைங்கிற அம்சம் இந்த தானத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடுத்துட்டு அப்புறமும் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லியிருந்தா தானம் பூர்த்தி இல்லைன்னா இந்த
அதனாலே நாம பகவானுக்கு சமர்ப்பிக்கிற எதுவானாலும் சரி எந்த தேவதைக்கு எது சமர்ப்பிச்சாலும் சரி நமம நமமன்னு சொல்றது வச்சுட்டு இருக்கான் வைதிகத்துல. அப்போ சரணாகதி பண்ணிச்சு அப்படிதானே, இது என்னுடைய இது இல்லைன்னு சொல்லணுமோ இல்லையோ, அதுதான் நமோஸ்து தே நமஹா. என்னுடைய சரணாகதியானது தே உனக்கு தான், நமஹா நமஹாங்கிறத பிரிச்சுக்கணும், நமஹா எனக்கு இல்லை அப்படின்னு. எப்படியானா துவயத்துல உத்தரகண்டத்துல சிவதே நாராயணாய நமஹான்னு சொல்லச்ச சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியான சரணாகதி ஆயிடுச்சு. சிவதே நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லிச்சு, அங்க சரணாகதி சொல்லல, நமஹா எனக்கு இல்லை, கைங்கரியம் எனக்கு இல்லைன்னு அர்த்தம். அந்த அர்த்தமும் இங்க ரெண்டு அர்த்தம் சொல்றாரு, எத்வான்னு அர்த்தம் சொல்றேன். நமோஸ்து தே, நான் பண்ற கைங்கரியம் இருக்கே அது ந மகா எனக்கு இல்ல, தே அஸ்து உன் பொருட்டு ஆகட்டும், என் பொருட்டு இல்லை உன் பொருட்டாக ஆகட்டும் அப்படின்னா, உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப ரெண்டாவது அர்த்தம், முதல் அர்த்தம் உபாயமான சரணாகதியை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறேன், இந்த சரணாகதி பண்ணது எனக்காக இல்லை இது உன்னுடையது, உனக்காக நான் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன்னு இந்த முதல் அர்த்தம் பார்த்தோம். ரெண்டாவது அர்த்தம் என்ன கேட்டானா, கைங்கரியத்தை சொல்றார், கைங்கரியமானது ந மகா எனக்கு இல்லை, தே அஸ்து உனக்காகவே ஆகட்டும் உன் பொருட்டே ஆகட்டும் அப்படின்னு நமோஸ்து தே அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொல்லி. பொதுவா நமோஸ்து தே அப்படின்னா உனக்கு நமகாங்கிற அர்த்தம் கிடைக்கும், உனக்காக நமஸ்காரம் பண்றேன் சரணாகதி பண்றேன்னு அந்த அர்த்தம் சொல்றதுல இங்க சுவாரஸ்யம் இல்லை, ஏன்னா அது ஏற்கனவே ஆயிடுத்து, அதுக்காக இப்படி ரெண்டு அர்த்தம் சாதிச்சிருக்கேன். இங்க இதுக்கு மேல ஒரு சின்ன குறிப்பு ஒண்ணு தேசியன் கொடுத்திருக்கார், அதாவது போன கத்தியத்துல பிருகத் கத்தியத்துல இந்த மாதிரி எம்பெருமானார் ஏதாவது சொன்னார்னா பதிலுக்கு பகவான் வந்து அவர் திருமுக பாசனம் அருளி செய்வார், பாஷ்யர்களோட பேசியிருக்கார். இங்க ஸ்ரீரங்க கத்தியத்துல ரங்கநாதன் இப்படி ஒண்ணும் பேசலையே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், நமோ அஸ்து தே அப்படின்னு சொல்லச்ச பகவானும் அஸ்து தே அப்படின்னு சொல்றான் கூடவே, அது இதுல சேர்ந்து மறைஞ்சு போய் நமக்கு காதல வேலைன்னு வச்சுக்கோங்க, அஸ்துதே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த ஒரு வச்சனத்தை நம்ம இங்க வச்சுக்கிறோம், இதை ஆவருத்தி பண்ணிக்கிறோம், நம்ம அஸ்துதே அஸ்துதே அப்படின்னு, அஸ்துதேங்கிறது பகவானுடைய வாக்கு. இப்படி ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன், இப்படி ஆவருத்தி பண்ணிக்கிறோம் வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு, இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு கேட்க வேண்டாம். பல இடங்கள்ல இந்த மாதிரி ஆவருத்தி பண்ணி அர்த்தம் சொல்றது பல சாஸ்திரங்கள்ல உண்டு, வியாக்கரண சாஸ்திரத்துல மீமாம்சா சாஸ்திரத்துல பல இடத்துல உண்டு. சூத்திரத்துல முழு அர்த்தம் கிடைக்கல வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவா வேணாலும் சூத்திரத்தை ஆவருத்தி பண்ணிக்கோங்க, ரெண்டாவது வாட்டி சூத்திரம் ஜெயிக்கோங்க அப்ப ரெண்டாவது அர்த்தம் கிடைக்கும் அப்படின்வா. உதாரணமா வியாக்கரணத்துல முதல்ல ஆரம்பத்துல இருக்கிற சூத்திரமே ஹலந்தியம்னு ஒரு சூத்திரம் வியாக்கரண சாஸ்திரத்துல, அடுத்த அவ நினைக்க ஹலந்தியம் சின்ன ஹலந்தியம் அப்படின்னு சின்ன சூத்திரம், ஆனா இதுல அர்த்தம் ரொம்ப பெருசு, அது அவ நினைக்கிற அர்த்தம் வரல. அப்ப அவ என்ன பண்றான் கேட்டான்னா ஹலந்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இன்னொரு அர்த்தம் வரலையே அப்படின்னு கேட்டான், இந்த சூத்திரத்தை இன்னொரு வட்டி சொல்லிக்கோங்க இன்னொரு அர்த்தம் வந்துடும் அப்படின்னு அதுக்கு ஆவருத்தின்னு பேர். இது பல இடத்துல உண்டு சாஸ்திரத்துல, அந்த மாதிரி சுவாமி தேசியன் என்ன பண்றாரு கேட்டார்னா, நம்ம அஸ்து தே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அஸ்து தே அப்படிங்கிறத மறுபடியும் வச்சுக்கணும். இந்த ரெண்டாவது அஸ்து தேங்கிறது பெருமாள் நம்பெருமாள் அருளிச்செய் வார்த்தை, இது பாஷ்யகாரத்து அஸ்து தே அப்படியே ஆகட்டும் உனக்கு அதே மாதிரி எல்லாம் ஆகட்டும் அப்படின்னு பெருமாள் அருளி செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கணும். இதுவும் சொல்றபடினால அந்த பெரிய கத்தியத்தினுடைய சாரம் மொத்தம் இந்த சின்ன கத்தியத்திலையும் மித கத்தியத்திலையும் ஸ்ரீரங்க கத்தியத்துல இப்ப வந்திருக்கு ஒரு குறையும் இல்லாமல் என்பதாக அர்த்தம் கிடைக்கிறது. அடுத்து சீவை குண்ட புத்தியம் நாம் அது அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.